திருச்சி அருகே குப்பை கிடங்கனை வளமீட்பு பூங்காவாக மாற்றி வருவாய் ஈட்டி வரும் பேரூராட்சி. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்துள்ள கள்ளக்குடி பேரூராட்சி பகுதியில் உள்ள உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து தினசரி பேரூராட்சி தூய்மை பணியாளர்களால் குப்பைகள் பெறப்படுகிறது. இக்குப்பைகளை அதே பகுதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான சுமார் 1.33 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இடத்தில் குப்பைகளை மலைப்பூல் கொட்டி வைக்கின்றனர். மலைப்பூல் தேங்கியிருக்கும் குப்பைகளிலிருந்து மக்கும் குப்பை மரக்கா குப்பை என்று பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் தரம் பிரிக்கின்றனர். மக்கும் குப்பைகளிலிருந்து மண்புழு உரம், இயற்கை உரம், மீன் கழிவுகளிலிருந்து மீன் அமிலம், முட்டை ஓடுகளிலிருந்து கல்வரோஸ் உரம் போன்றவை தயாரிக்கப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் உரங்கள் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விலைக்கு விற்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மக்காத குப்பைகளான பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை தரம் பிரித்து அருகில் உள்ள சிமெண்ட் ஆலைகளுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் 75% நிதியை மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கும் 25% நிதியை அரசுக்கும் ஒதுக்குகின்றனர். குப்பைகளை தினசரி தரம் பிரித்து அவைகளை பதப்படுத்தி உரங்கள் தயாரித்து விற்பனை செய்வதால் குப்பைகள் சேகரிக்கும் இடத்தின் அளவு குறுகியது. குப்பை கிடங்கிற்கு தேவையான இடங்களை தவிர பிற இடங்களில் ஓமவள்ளி, கருந்துளசி, நொச்சி, ஆடாதொடை, முடக்கத்தான் உள்ளிட்ட மூலிகை செடிகளை வளர்த்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தென்னை, கொய்யா, நாவல் மரம் மற்றும் நாட்டு காய்கறி தோட்டங்கள் அமைத்து அதிலிருந்தும் வருவாயினை பெருக்கி வருகின்றனர். இக்குப்பை கிடங்கின் ஒரு பகுதியில் ஜல்லிக்கட்டு காளை, ஆடு, மாடு, கோழி, வாத்து, முயல், புறா, மீன் போன்றவைகள் வளர்க்கப்படுகிறது. இதன் கழிவுகளும் உரங்கள் தயாரிக்க உதவுவதுடன் மாடுகளின் கழிவுகளிலிருந்து பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. இந்த பயோகேஸ் மூலம் இங்கு குப்பை கிடங்கில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தேநீர் தயாரிக்க உதவுகிறது. இது மட்டுமல்லாது இந்த குப்பை கிடங்கில் 1/4 இடத்தில் குப்பை கிடங்கிற்காகவும், பிற இடங்களில் மண்புழு உரம் உள்ளிட்ட உரங்கள் தயாரிக்கும் இடமாகவும், பிற இடங்களில் பசுமை தோட்டம் அமைத்தும் அதில் அப்பகுதி மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் வளமீட்பு பூங்காவாக மாற்றியுள்ளனர் கள்ளக்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் சாகுல் ஹமீத் தலைமையிலான பணியாளர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தலைமுறையினர் காண்டிராத மற்றும் நம்மிடமிருந்து அழிந்து போன தமிழர்களின் பாரம்பரிய பொருட்களான உரல், அம்மிக்கல், திருகை, மாட்டுவண்டி உள்ளிட்ட பொருட்களும் காட்சிப் பொருட்களாக இங்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வளமீட்பு பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் அப்பகுதியைச் சேர்ந்த கீதா, திவ்யா ஆகியோர் கூறியதாவது, தற்போது நடைபயிற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமாக இருக்கிறது. இப்போது உள்ள சூழ்நிலையில் சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்வது அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை. ஆனால் நடைபயிற்சி செல்ல இந்த இடம் பாதுகாப்பாக இருப்பதுடன் பசுமையான இயற்கை அழகுள்ள இந்த இடத்தில் நடைபயிற்சி செல்ல மிகவும் இனிமையாக உள்ளது என்றும், பழமையான பொருட்களை காட்சிக்கு வைத்திருப்பதால் எங்களின் குழந்தைகளும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக உள்ளது என்றனர். இதுகுறித்து கள்ளக்குடி பேரூராட்சி செயல் அலுவலர் சாகுல் ஹமீத் கூறியதாவது, குப்பை கிடங்கிற்காக மட்டுமே இந்த இடத்தினை தற்போது வளமீட்பு பூங்காவாக மாற்றியுள்ளோம். இந்த குப்பைகளிலிருந்து குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என்று உரமாக்கி விவசாயிகளுக்கு விற்பதன் மூலமாகவும் தொழிற்சாலைகளுக்கு விற்பதன் மூலமாகவும் அரசுக்கு வருமானம் ஈட்டி வருகிறோம் என்றார். தேர்நிலை பேரூராட்சியின் வளமீட்பு பூங்கா 1.1 ஏக்கர் 33 சென்ட்ல வந்து இந்த வளமீட்பு பூங்கா வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுடைய ஆலோசனையிலும் பேரூராட்சியுடைய ஆணையர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிவுரையின்படியும் இங்கே வளமீட்பு பூங்கா, அதாவது கள்ளக்குடி பேரூராட்சி பகுதியில் வந்து அன்றாடம் 3 டன்னுக்கு வந்து குப்பைகள் வந்து நமக்கு சேகரமாகுது. அந்த 3 டன்னு குப்பையில் வந்து மக்கும் தன்மையோட குப்பைகள்னு பார்க்குறப்போ 1250 கிலோ வருது. மீதி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸு, இந்த கொட்டாங்குச்சி, கட்டிட இடிபாடுகள் மற்றும் சாக்கடை மண் எல்லாமே வருது. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த மக்கும் தன்மையுடைய அதாவது ஆர்கானிக்கு வேஸ்ட்டு அதாவது எடுத்து அது விண்ட்ரோ பிளாட்ஃபார்ம் நம்ம அமைச்சிருக்கிறோம். அந்த காய்கறிகள் எல்லாமே மக்குவதற்காக மக்கி அது மூலமாக இயற்கை உரம் தயாரித்து அந்த இயற்கை உரத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் செய்வதற்காக நாங்கள் வந்து கள்ளக்குடி பேரூராட்சியிலேருந்து இயற்கை விவசாயம் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து உங்களுக்கு வேஸ்ட்டான உங்களுக்கு கேரி பேக்ஸு எல்லாமே எடுத்து சாலைகள் அமைக்கிறப்ப துகள்களாக்கி அந்த சாலை அமைப்பதோடு அந்த மூலப்பொருளோடு கலந்து நாங்கள் சாலையாகவும் அமைச்சிடுறோம். அப்போ அந்த பிளாஸ்டிக்குடைய மறுபயன்பாடு என்பது இந்த மாதிரி சாலை அமைப்பது மற்றும் அந்த ஃபேர் பிளாக்கு போன்ற வந்து மணல் மூலயமா அந்த ஃபேர் பிளாக்குக்காக இந்த கேரி பேக் எல்லாமே வேக வச்சு அதாவது கொதிநிலைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து மணலோடு கொண்டு வந்து அதில் ஃபேர் பிளாக் அச்சுக்கள் நாங்கள் உருவாக்குறதுக்கான கள்ளக்குடி பேரூராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாமே பார்க்குறப்ப இயற்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த வளமீட்பு பூங்கா மாணவ செல்வங்களை கவருவதற்காக பண்டைய காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே காட்சிப் பொருளாக நாங்கள் வச்சுருக்கிறோம். மாணவர்களை ஈர்ப்பதற்கான புறா, முயல்,
ஆடு கோழி இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பயன்படுத்துகிறோம். இங்கே நாட்டு மாடு வளர்ப்பும் நம்ம வச்சுருக்கிறோம். ஏன் நாட்டு மாடு வளர்ப்பு வைக்கிறோம்னா இங்கே மக்கும் தன்மையோடைய பொருட்கள் வர்றப்ப அதை வந்து மக்க வச்சோம்னா அதுக்கு 45 நாள், 60 நாள், 6 மாதம் இந்த மாதிரி காலக்கெடுவுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்குமே இருக்குது. இதை வந்து நாங்கள் மாட்டுக்கு உணவாக கொடுத்துருவோம். இலைகளை கொடுத்துட்டோம்னா மாடு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சாணமாக கொடுத்துருது. அந்த சாணத்தை எடுத்து நாங்கள் இயற்கை வாயு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அந்த இயற்கை வாயு மூலயமா இங்கே உள்ள தூய்மை பணியாளர் பணியாற்றக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து நாங்கள் தேநீர் அருந்துவதற்காக அதை வாயுக்கள் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். மாட்டு சாணத்தை எடுத்து நாங்கள் மண்புழு உரத்துக்கு வந்து உணவாகவும் கொடுக்குறோம். அதன் மூலயமா வரக்கூடிய மண்புழு எச்சத்தின் மூலயமாக மண்புழு உரமும் நம்ம தயாரிக்கிறோம். மண்புழு குழியில் இருந்து நம்ம தயாரிக்கிறோம். இது எல்லாமே விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக தான். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.